ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிகமாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு யம்மியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலாட்டு பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பாஸ்தா ஒரு கப்பு அளவிற்கு எடுத்திருக்கேங்க. கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்பில் வந்து பாஸ்தா கிடைக்கிது. நான் வந்து சங்கு மாதிரி இருக்கக்கூடிய பாஸ்தாவை எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வேக விட போகிறோம். இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேங்க. குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 6-7 நிமிஷம் வரைக்கும் தாங்க ஆகும். அந்த அளவுக்கு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எனக்கு பாருங்கள், பாஸ்தா நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு நல்லா சில் தண்ணியில் நம்ம திரும்பவும் என்ன பண்ண போகிறோன்னா வாஷ் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கோங்க. அடுத்ததான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் நான் நல்ல ஒரு பெரிய துண்டு அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. வெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ நமக்கு வெண்ணெய் வந்து நல்லாவே கரைஞ்சிடுச்சு. அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. இந்த வெண்ணெயிலேயே நம்ம நல்லா அதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அது வறுபட்டாச்சு. இதோடைய வாசனையும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அடுத்ததாக நான் இதில் பால் சேர்க்க போகிறேங்க. 1 கப் அளவிற்கு பால் சேர்த்து நல்லா இதை கிண்ட போகிறேன். பால் சேர்த்த உடனே நம்ம இதை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு மைதா சேர்த்துருக்கறதுனால நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதில் சீஸ் சேர்த்துக்க போகிறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப திக்காகிடாதீங்க, இதுதான் கரெக்டான பதமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் நான் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு ஒயிட் சாஸ்க்கான உப்பு தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நமக்கு பாஸ்தா வந்து ரெடியாக இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. நமக்கு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. எந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பாஸ்தா. ஒயிட் சாஸோடு நம்ம இதை கலந்துடலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு அது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இப்போது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. நம்மளுடைய சூப்பரான சுவையான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றிய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.